எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது கறிப்பட்டை. இவர் தான் எங்கள் ஊர் மாஸ்டர். மாஸ்டர் கொஞ்சம் கை கட்டு. அதெல்லாம் கொட்டலாம். இது வராது, கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். சீரகம் பெருக அரிஞ்சிக்கலாம். கொஞ்சம் கசகசா பட்டை, கசகசா பட்டை, சிறுக்காம்பூல். இதுமாரி தண்ணியோட கரண்டி வச்சோம்னா மூஞ்சில் தெரிச்சு போடுங்க எண்ணெய். அவர் தான் கேட்கல, இல்லை அவர் தான் சொல்கிறத கேட்க முடியுங்கிறாரு. எங்கே தந்து கொடுத்துருக்கேன். நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன்ப்பா. பச்சை மிளகாய், வெங்காயங்கள், ஆனியன், மோளம் அடிக்கணும். இதுமாரி வதக்கிட்டு இருக்கில்ல. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்பட்டால் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். தேவைக்கு போட்டு தான் ஆகணும். கால்சா பிடிக்கும். இப்போ இது நல்லா வதக்கணும். மாஸ்டர் வந்து பாட்டு கேட்டால் தான் வேலை செய்வாராம். அடுத்து தக்காளி. இந்த மாஸ்டர் வந்து அடுப்பு புகை வர்றாரு வேற. ச்சே, கண்ணி எரியுது வேற. எரியுது, அடுப்பு எரியுது. நல்லா அடுப்பு திண்டி விட்டு எரிய ஒன்றும் சொல்லு. அடுப்பு நல்லா திண்டி விட்டு எரிய ஒன்று வேற ஒன்று ஒன்று தள்ளிட்டு. மேலே தண்ணி ஊற்றணுமா? இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். அது தலைப்பில் தலைப்புலன்னு கொதிக்கிறப்ப கொஞ்சம் கூட கப்பர் கறி என்ன அடக்க சொல்றாங்க. அவன் மாஸ்டர் எடுத்துக்கிறான். அஞ்சு கிலோ அது கிடைக்குமா? மஞ்சள் அது அதில் எறி கறி இதில் போட்டோம். தாளிச்சு அதில் வச்சிடும். இந்த அடுப்பில் இந்த அடுப்பில் மசாலா வர இருக்கு. அடுத்து இந்த தூள்லாம் கொட்டு பாருங்க. மக்களை மண்டை மண்டை கொடுக்க வர்றோம். வர
போதுமான அளவுக்கு உப்பு. உப்பு பத்தாதரா? கறிக்கு இறத்து தான் போட்டு சார் பத்துலாம் போட்டுக்கலாம். உப்பு அதிகமாக மட்டும்தான் இருக்கு. உப்பு அதிகமாக போட்டுனா தேங்காய் கறிச்சு விட்டு வந்துடுங்க. மஞ்சத்தூள் வேணுமா? லைட்டா மஞ்சத்தூள். போதுண்டா, வெய்ய காலமா இருக்கு வர. அடுத்து தனி மிளகாய் தூள் உனக்கு எடுத்து வச்சுக்கோங்களேன். புரிய என்னது கார சேர்க்க வேண்டாம். அவன் சொல்றான் நீ கேத்து நிக்காத. நீ திங்கிறது நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் திங்கணும். அப்புறம் சிக்கன் மசாலா ரெண்டு கொட்டு டேஸ்ட்டை மாத்தி விட்டுறோம். மல்லித்தூள் வேணுமா? ஆ புரியல. மல்லித்தூள் இதுதான் கலந்ததுக்கு அப்புறம் தோகருக்கு ஒரு கட்டையில அருமையானதா இது சாயிர போது ஃபீலிங் ஆகுது. இந்த சைடு புகை அடிக்குதுப்பா. இது காரம் நாக்கா காரம் மறந்து வச்சிடும். எடுத்து வச்சுட்டு அது ரெண்டு வேலை ஆகிடும். ஆ காரம் மறந்து எக்கு ஓடிக்கு போடுறா. தண்ணி ஊத்துறா. அவர் என்ன தேடுறாரு அங்க? பூனை குட்டி குழம்பு தூள் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி அது லாஸ்டா போட்டுக்கிட்டா. கொத்தமல்லி புதினா லைட்டா போடு. லைட்டா போட்டுக்கணும். நல்லா இருக்கா மாஸ்டர்? அருமை கட்டாது நேரம் கட்டாது. இது நல்லா தண்ணி ஊற்ற கூடாது. இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் கொதி விட்டு இறந்துட்டு தாங்க. கறி கொதிணுமா? கறி கொதியணுமா. கொஞ்சம் நல்லா இருக்கும்.
புரிஞ்சு விட்டுருவோம். அரை பழத்தை அப்படியே எலுமிச்சை பழம் புரிஞ்சு விடணும். எலுமிச்சை பழம் வாடை வருது நல்லா, இதுமாரி வாடை வரணும். நெய்யை ஊற்றிட்டுலாம் கொஞ்சம் இங்கே நெய்யை ஊற்றணுமா, என்ன மாஸ்டர் இதில் நெய் ஊற்றுறான் பார்த்து கிடையாது. நீ நான் பார்த்தது இல்லைங்க, நெய் ஊற்றுறதெல்லாம் இவன் தான் புதுசாக பண்ணுறான். பார்ப்போம் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு. மறுபடியும் மூடி வச்சிடலாம், திரும்பி சுண்டுட்டோம். கொஞ்சம் நேரம் போகிறோங்க, அதை திங்கலாம். வந்துருக்கா வந்துருக்குண்டா, மல்லித்தூள் பண்ணும் மல்லித்தூள் இருக்கா, எட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூள் தேங்காய் அரைச்சி விட்டா கொஞ்சம் டைட் ஆகிடும் சூப்பராக. இவ்வளோ இதுக்கு ஒரு தண்ணி தான் வைக்கணும், காரம் கம்மியாக கிடந்தாலும் தான் இதாகுது. இறக்கி வச்சு வச்சுக்க அப்படியா, அப்படியே இருக்கு இவருக்குதான் சும்மா சும்மா டேஸ்ட் பாப்பாரு. வீடியோ எடுக்கிறான், நக்கிட்டு இருக்க வீடியோ எடுக்கிறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி மண்டே ஸ்பெஷல். பாருங்க இப்போ வந்து கறியை டேஸ்ட் பார்க்குறாங்க. கல்லீரல், இது கறி, இது நுரையீரல். வேணுமா? எவ்வளோ கிடக்கு வேணுமாங்கிற. இன்னும் காரம் கட்ட கொண்டுருக்கேன். அழகான அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க, இறக்கலாம். இறக்கடா, இறக்குறத வீடியோ இருக்கணும்டா. மேலே கொஞ்சம் புதினா மல்லி, புதினா என்ன தண்ணி வந்துட்டா. பதினைந்து நிமிடத்தில் கிரேவி ரெடி.